Welcome to the video. First of all, thanks for coming here. So, in this video, we are going to talk about an error spotting video. Because, we will see SBIPO type of error spotting. We will see single sentence error spotting. Now, we ஒரு சீரியஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இருந்து எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு பிஓ லெவலில் கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எரர் ஸ்பாட்டிங் கூட சொல்லலாம். முதல்ல இதை வந்து ஒரு மெயின்ஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது வந்து பிஓ லெவல் ஆஃப் ப்ரிலிம்ஸ்லேயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எஸ் இது டே 64க்கான மார்னிங் டெல்ஸ் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. வீடியோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூன்று விஷயமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான். சார், நம்மளுடைய பண்டில் 159 ருபீஸ்க்கு இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் அனதர் 2-3 seconds. இதை படித்து பாருங்கள், இதிலிருந்து ஏதாவது எரர்ஸ் வந்து உங்களால் ஃபைன் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். லெட் மீ லீட் த சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்துல் நாவல்ஸ் இன்க்ளூட் பாரடைஸ் which is set in colonial East Africa during the First World War and were shortlisted for the Booker Prize for fiction and desertion. Option E வந்து பார்த்தீங்கன்னா no error அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெட் மீ கோ டு தி ஆன்சர். ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் இந்த வேருக்கு பதிலாக வாஸ் வந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸில், விச் மீன்ஸ் அந்த பார்ட் சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எப்படி பாசிபிள், என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்றத ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாமா? சரி, எப்பவுமே வேற நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கு தான் யூஸ் பண்ணோம். கரெக்டாக, வேற நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் ஃபார்முக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வேறு எதை குறிக்குது, இங்கே எதை தான் எதை மென்ஷன் பண்ணி இதோட சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இந்த பாரடைஸ் அப்படின்றது தான் இதோடைய மெயின் வேர்பாக இருக்குது, மெயின் வேர்டாக இருக்குது. எப்படி இது அப்படின்னு முடியுது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, எஸ் சரி, அப்துல் நாவல்ஸ் இன்க்ளூட் பாரடைஸ். அப்போனா இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்துல் அவர்கள் எழுதின நாவல்ஸ், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு, அதில் பாரடைஸ் அப்படின்ற ஒரு நாவலும் ஒன்று. அந்த நாவல் அதை தான் விச்சுன்னு போடுறான். எப்பவுமே விச்சு போடுறான் அப்படின்னா, விச்சுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த பாரடைஸ் என்கின்ற அந்த ஒரு நாவல் தான் இந்த கொலோனல் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததை பற்றி எழுதியிருக்காப்புல. அண்ட் வேர், விச் மீன்ஸ் இந்த பேரடைஸ்ன்ற அந்த ஒரு நாவல், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றின எழுதின அந்த ஒரு நாவல் தான் பூக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு, ஃபிக்ஷன் அண்ட் டெசர்ஷனுக்கு. அப்போது இங்கே எந்த நாவலை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரே ஒரு நாவல் தான், பேரடைஸ் அப்படின்னு என்கின்ற இந்த ஒரு சிங்கிள் நாவலை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இது எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ சிங்குலர் தான், நாட் அ ப்ளூரல். நம்ம எல்லாரும் எது வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நாவல்ஸ்னு வந்திருக்கே, அப்துல் நாவல்ஸ் வேர் ஷார்ட் லிஸ்டட் அப்படி படிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி அப்துல் நாவல்ஸ் இன்க்ளூட்ஸ் பாரடைஸ் விச், இந்த விச் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது, பாரடைஸ் தான். அப்போ என்ன அர்த்தம், அப்துல் எத்தனையோ ஞாபகங்கள் எழுதியிருக்காரு, அவற்றுள் ஒன்றான இந்த பாரடைஸ் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை பற்றி எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கு தான் பூக்கர் ப்ரைஸ்க்கும் ஃபார் த ஃபிக்ஷன் அண்ட் டெசர்ஷனோட கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றோம். அப்போது இந்த வேர் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி எரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோடைய ஆன்சர் வாஸ். அப்போது சிங்களோடைய இது என்னது, வாஸ் தான் அர்த்தம். ஓகே, புரிந்துதா? ஓகே, திஸ் வாஸ் இஸ் மென்ட் ஃபார் பாரடைஸ் நாட் ஃபார் த நாவல்ஸ். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். கிளியரா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதே மாதிரி, லெட் மீ ஹாவ் சம் 2-3 seconds. இதை படித்து பாருங்கள், எந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் எரர் இருக்குன்றத நோட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ, பார்க்கலாம். க்வெஸ்சன் நானே வாசிக்கட்டுமா? த விருதுநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் டார்கெட்டட் டு அட்மினிஸ்டர் 100,000 doses ஆஃப் COVID-19 வேக்சின் டியூரிங் த 5th மெகா வேக்சினேஷன் கேம்ப் டு பி ஹோல்ட் ஆன் சண்டே. ஆப்ஷன் இ நோ எரர். இதில் என்ன எரராக இருக்க ஆப்ஷனில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு இந்த ஹோல்டில் தான் எரர் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன வந்திருக்கணும், ஆப்வியஸ்லி ஹெல்ட் அப்படின்றது தான் வந்திருக்கணும். கரெக்டாக, டு பி ஹெல்ட் ஆன் சண்டே அப்படின்றது வந்திருக்கணும். இது நம்முடைய பேச்சு வழக்குலையும் சரி, ரிட்டன் வழக்குலையும் சரி, இது இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இனிமேல் நடக்க போகிறது என்ன சொல்லுவோம், தி ஈவெண்ட் டு பி ஹெல்ட் ஆன் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படி போடுவோம், தி ஈவெண்ட் டு பி ஹெல்ட் ஆன் கம்மிங் சாட்டர்டே. இப்படி
இந்த ஹெல்டுன்ற யூஸ் பண்ணுறது நம்ம வழக்கத்திலே வச்சுருப்போம், பேசிக்காகவே நமக்கு அது வந்துடும். ஆனால் ஏன் இந்த இடத்துல ஹெல்டு யூஸ் பண்ணுறோம், ஹோல்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அனாட்டமி நமக்கு தெரியாது, அங்கே என்ன லாஜிக் நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கிலே ஹோல்டுன்னு தான் நம்ம போடுவோம், டு பி ஹெல்டுன் ஹெல்ட் ஆன் சண்டே அப்படின்றத நம்ம நீட்டாக கண்டுபிடிச்சிருவோம். பட் என்ன அனாட்டமின்றதை பார்க்கலாமா, ஏன் அது எரர்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. விஷயம் என்னென்னா, எப்பவுமே நியர் ஃபியூச்சர், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நியர் ஃபியூச்சர் அதாவது ரொம்ப பக்கத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட், வெரி ஃபியூ, இப்போ நெக்ஸ்ட் வீக்கு, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் மந்த், இப்படி நியர் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அதுடைய வேர்ப் ஃபார்மேட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வித் வி த்ரீ வேர்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வித் பி, பியோட சேர்த்து வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போது ஹெல்டுக்கு எப்படி வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோல்டு இங்கே எங்கே எழுதலாம், ஆ ஹோல்டு ஹெல்டு ஹெல்டு வி ஒன் வி டூ வி த்ரீ, அப்போ இந்த வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் வேர்டு தான் இங்கே உள்ளே நீங்கள் எழுதணும். அப்போ அதனால தான் டு பி ஹெல்ட் ஆன் சண்டேன்னு வருது. இது நம்ம அனாட்டமி தெரியுதோ தெரியலையோ, இந்த கேள்விக்கு உலகத்தில் எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும், ஹெல்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஏன்னா நம்ம பேச்சு வழக்கிலேயே இப்படி ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதோட ப்ரெசென்ட் ஃபார்மில் இப்படி தான் யூஸ் பண்ணோம், ஹோல்டுன்னு தான் யூஸ் பண்ணோம். பட் அதை எப்பவுமே நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிரும் அந்த எரரை. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு நியர் ஃபியூச்சர் வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை வி த்ரீ பி ப்ளஸ் வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் வேர்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு, டு பி ஹெல்ட் ஆன், ஹெல்டுன்றது வி த்ரீ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கூட சேர்த்து யூஸ் பண்ணிடுங்க, அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் இந்த வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராமரில் வந்து நமக்குன்னு தெரிஞ்ச ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்குன்னே தெரிஞ்ச ஒரு ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸுக்கு தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம் படிப்போம், அதை தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம், எரர்ஸ் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில நேரங்களில் அதை பிரேக் பண்ணுற ஒரு சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் தான் இந்த ஒரு க்வெஸ்சன். இது வந்து மோஸ்டாக பிஓவில் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன் லெவல் ஆஃப் க்வெஸ்டின் தான். ஸோ நேரடியாக நம்ம வந்து க்வெஸ்டனுக்குள்ளே வந்து லெட்ஸ் கெட் டு தி க்வெஸ்சன் வரும் சரிங்க. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாமா, வாங்க. நான் அதே மாதிரி மறுபடியும் படிக்கிறேன், நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன். As the dangerous damage service roads on both sides of the bridge under construction on the Mumbai Ahmedabad National Highway அட் காந்தி நகர் ஆர் காசிங் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ ரோட்ஸுன்னு வரப்போ ஆறு யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பக்கா, எல்லாமே கிளியராக இருக்குது, அப்போ இங்கே என்ன தான் எரராக இருக்க வாய்ப்பு இருக்குது? நானும் பார்க்குறேன், இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்குற எல்லாத்துலேயும் எரர் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மும்பை அகமதாபாத் நேஷனல் ஹைவே காந்தி நகர் அப்படின்றதான் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அதில் எரரே இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதெல்லாமே கிவன் டேட்டா, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மோஸ்ட் ப்ராப்ளி அங்கே எதுவுமே எரர் இல்லை. இந்த கனெக்டர்ஸ்குள்ளே தான் எதாவது எரர் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் கரெக்டாக இருக்குது, ஆர்வம் கரெக்டாக இருக்குது, அட்டு காந்தி நகர் கரெக்டாக இருக்குது, ஆன்ன்றது கரெக்டாக இருக்குது, இப்படி கனெக்டர்ஸும் கரெக்டாக இருக்குது, கிவன் வேர்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈஸியாக நோ எரர்ன்னு கிளிக் பண்ணிட்டு வந்துடும். பட் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது, என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தி ஆன்சர் ஹியர் இஸ் ரெண்டு எரர் நீங்கள் வந்து இங்கே போடணும். ஒன்று, டேஞ்சரஸ் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு டேஞ்சரஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்வை சேர்த்தணும். டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற வார்த்தையை தூக்கிட்டு இடி டேமேஜ்டு அப்படின்றத சேர்த்துணும், இல்லைனா ஜஸ்ட் இடி சேர்த்துக்கோங்க, டேமேஜ்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தையை போடணும். இது எப்படி பாசிபிள், இது எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த சென்டென்ஸோட அனாட்டமியை பார்ப்போம். ஓகே, இந்த சென்டென்ஸோட அனாட்டமி பார்ப்போம். இது நவுன், ரோட்ஸ் அப்படின்றதான் இங்கே கிவன் நவுன். சர்வீஸ் ரோட்ஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி நவுன் பற்றி எதெல்லாம் பேசுதோ அதை வந்து என்ன சொல்வீங்க, அப்ஜெக்டிவ்னு சொல்வீங்க. ஓகே, ஹீஸ் அ குட் மேன் அப்படின்னு சொன்னால் அந்த மேன் பற்றின ஹீயை பற்றி சொல்கிறாங்க, ஹீஸ் அ குட் மேன், ஹீஸ் அ குட் மேன், அந்த குட்ன்றது அப்ஜெக்டிவ். அப்போது நவுனை பற்றி சொல்கிறது எல்லாமே அப்ஜெக்டிவ். அது ஒரு ரோடு தான், ஆனால் அது ஒரு சர்வீஸ் ரோடு, நம்ம டவுன் ரோடு சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவோம், சர்வீஸ் ஹைவேஸ் ராது அப்படிம்போம். அப்போது சர்வீஸ் ரோடு, ரோடு தான் ஆனால் அது ஒரு சர்வீஸ் ரோடு, விச் மீன்ஸ் விச் இஸ் டாக்கிங் அபவுட் தி நவுன். அப்போ இங்கே வந்து அப்ஜெக்டிவ். அடுத்து இங்கே வருவோம், டேமேஜை பார்த்த உடனே நம்ம இது என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ப் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஓகே,
அப்போ இந்த வேர்பை பற்றி இது பேசுதேப்பா, அப்போ இது அட்வேர்புப்பா. டப்பு 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 டப்புன்னு நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்துடும். நவுனு, அப்ஜெக்டிவ், வேர்பு, அட்வேர்ப் இப்படி வந்துடும். இதுதான் நம்ம பொதுவாகவே எடுத்து வர டெசிஷனாக இருக்கும் இந்த சென்டென்ஸில். பட் இங்கே வந்து இந்த டேமேஜ்ன்றது வேர்ப் கிடையாது. இந்த டேமேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ். நீங்கள் இப்போலாம் யோசிப்பீங்க, எப்படிப்பா டேமேஜ்ன்றது ஒரு வேர்பாச்சு, ஒரு ஆக்ஷன் வேர்பாச்சு, இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஓகே, ஷீ டேமேஜ்டு மை சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஷீ, இவ வந்து இவனோட சைக்கிளை டேமேஜ் பண்ணிட்டா, விச் இஸ் அ வெர்ப். அப்போது சம்படி இஸ் டூயிங் அன் ஆக்ஷன், அவங்க வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, அப்போ அது வந்து ஒரு வெர்ப்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஹீ பாட் டேமேஜ்டு சைக்கிள், டேமேஜ்டு ஒரு பைசைக்கிள். அவன் ஒரு டேமேஜான ஒரு பைசைக்கிளை வாங்கிட்டு வந்துருக்கிறான். அப்போது ரெண்டும் ஒரே வார்த்தை தான். இங்கேயும் நீங்கள் டேமேஜ்டு தான் போடுறீங்க, இங்கேயும் டேமேஜ்டு தான் போடுறீங்க, இங்கேயும் டேமேஜ் தான் போடுறீங்க. ஆனால் இந்த இடத்துல டேமேஜ் அப்படின்றது வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஏன், இந்த சைக்கிளில் பற்றி சொல்லுது, இந்த சைக்கிளை பற்றி என்ன சொல்லுது, டேமேஜான ஒரு சைக்கிள்னு சொல்லுது. அப்போது இது ஒரு அப்ஜெக்டிவாக இங்கே வருது. இங்கே பாருங்க, டேமேஜ்டுன்றது ஒரு வேர்பாக வருது. அப்போது ஒரே வார்த்தை ஆனால் சென்டென்ஸை பொறுத்து ஒரு இடத்துல வேர்பாகவும் இன்னொரு இடத்துல அப்ஜெக்டிவாகவும் வருது. அதே தான் இங்கேயும். எப்படி, சர்வீஸ் ரோட்ஸ். அப்போ ரோடுன்றது ஆப்வியஸ்லி சப்ஜெக்ட், சர்வீஸ் அப்படின்றது அப்ஜெக்டிவ். அகெய்ன் இப்போது எங்கே அது அப்ஜெக்டிவாக மாறுது, எங்கே அது வேர்பாக மாறுதுன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடியே இல்லையே, இல்லை யாரோ ஒருத்தர் அதை பண்ணலையோ, இல்லை யார் அதை ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையோ, அப்போ அது வந்து அப்ஜெக்டிவாக மாறிடுது. இப்போ இந்த டேமேஜ்ன்றது யார் பண்ணா, அதுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்லை, யார் பண்ணா தெரியாது, ஆளே இல்லை, அப்போ என்னவா மாறிடுது, அப்ஜெக்டிவாக மாறிடுது. இப்போது சர்வீஸ் ரோடு டேமேஜ் ஆச்சு, யார் பண்ணா தெரில, அப்போ அது என்னவா மாறிடுது, அப்ஜெக்டிவ். ஓகே, அப்போ சப்ஜெக்டு இதுவும் அப்ஜெக்டிவ், சர்வீஸ் ரோடுன்றது அப்ஜெக்டிவ், டேமேஜ் யார் பண்ணான்னு பாருங்க தெரில, அப்போ அப்ஜெக்டிவாக போட்டுருங்க. அடுத்து இங்கே என்ன வருது, அப்போ இதுவும் அப்ஜெக்டிவா அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்படி கிடையாது, எப்பவுமே அட்வர்ப்ன்றது ரெண்டு வகையாக வரும். அட்வர்ப்ன்றது என்னது, சம்திங் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி வேர்ப். அப்போ ரெண்டு வகையாக வரும். எப்படி, ஒன்று என்ன அப்படின்னா வேர்பை பற்றி எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது அட்வர்ப், இன்னொன்று அப்ஜெக்டிவை பற்றி எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதும் அட்வர்ப் தான். உங்களுக்கு புரியுதா, அப்ஜெக்டிவை பற்றியும் எக்ஸ்ட்ரா சொல்கிறது அட்வர்ப்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது அட்வர்ப். அப்போது ஒரு அட்வர்ப் இங்கே இருக்குது, இது அப்ஜெக்டிவில் வரும், இதுவும் அப்ஜெக்டிவில் வரும், இது சப்ஜெக்டில் வரும். ஓகே, அப்போது டேஞ்சரஸோட அட்வர்ப் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்வை சேர்த்தணும், டேமேஜோடைய அப்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் இடி சேர்த்தணும். அதுதான் டேஞ்சரஸ்லி டேமேஜ்டு சர்வீஸ் ரோட்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் மாதிரி தான் அதை பார்த்துருக்கோம். அதான் ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் இது. ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து வச்சு இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ டேஞ்சரஸ்லி டேமேஜ்டு சர்வீஸ் ரோட். இப்போது நான் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க, இதை டோட்டலாகவே டெலிட் பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸை கொண்டு வந்து தான் பிஓவில் எப்போ பாரு இந்த கிராமரில் எக்ஸப்ஷனல் கேஸ் கொண்டு கேட்பாங்க, ட்விஸ்ட் டேபிளெலாம் கேட்பாங்க. இப்போ ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், சர்வீஸ் ரோட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், சப்ஜெக்டு அப்ஜெக்டுன்னு பிரிக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து நவுனாக மாத்திரக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி தெரியுமா, சர்வீஸ் ஐஃபன் ரோட். இப்படி போட்டிங்கன்னா இது மொத்தமாக சேர்ந்து ஒரே நவுனாக மாறிடும். ஹைஃபன் எப்போவெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, விச் மீன்ஸ் இது ரெண்டையும் ஒன்று கம் போட்டு விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போனா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேர்டாக மாறிடும், மொத்தமாக நவுன்னு மாறிடும். அப்போ இது மொத்தமாக நவுன்னு மாறினா ஒரு ஹைஃபன் போட்டிங்கன்னா நவுன்னு மாறிடும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற எக்ஸ்ட்ரா டிட்பிட்ஸ் தான், சும்மா நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த மூணு க்வெஸ்சனுமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிஓ லெவலில், அதாவது வந்து ஒரு மாடரேட் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் எரர்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க, எக்ஸப்ஷனல் கேஸும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம் என்ன எரர்னு பார்த்தோம், சிங்குலர் ப்ளூர் எரர் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். மூணாவதாக
ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ டேஞ்சரஸ்லி டேமேஜ். அப்போ இங்கே என்ன கற்றுக்கிட்டோம், ஒரு அட்வர்ப் போத் வேர்ப் பற்றியும் பேசும் அப்ஜெக்டிவ் பற்றியும் பேசும். அதே மாதிரி டேமேஜ்ன்ற ஒரே வார்த்தை தான் ஒரு இடத்துல அப்ஜெக்டிவாகவும் வரும், ஒரு இடத்துல வேர்பாகவும் வரும். யார் பண்ணாங்கன்னே தெரியாதப்போ அப்ஜெக்டிவாக மாறிடுது, பண்ண ஆள் கிடைக்கிறப்போ அது வேர்பாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் சேனல் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடிக்கடி இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தினமும் மார்னிங் டெல்ஸில் வந்து நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருங்க. தேங்க் யூ கைஸ், பாய், சி யூ. டெஸ்கிரிப்ஷனில் ஹோம் ஒர்க் க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி உங்களுடைய இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபன்ஸ்டா கார்டை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. எங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் ஃபன்ஸ்டா கார்டு தான் சொல்லுவோம். ஏன்னா ஜஸ்ட் 399 உங்களுக்கு சிஏ பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அது போக எஸ்எஸ்சியோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 399 கிடைக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க் யூ கேஸ், பாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே.